ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ நான் லவ்ல பண்ண ப்ரோ, இதோ பின்னாடி தான் அவனை பாருங்க ப்ரோ, அவன் அவன் தான் ஃபோக்கஸ், இதோ அவன் தான், அவனுக்காக தான் அந்த கதையே. ஆமாண்ணா அவனுக்கு இதே கான்செப்ட் தான். படம் வேற லெவல், போக உள்ள போக சீனே கிழிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர் தான் என்ன ப்ரோ, போன் மாதிரி ஐடியா இருக்கா? இல்ல 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 ப்ரோ, பிரேக்கப் பேச அதனால தான் எக்ஸ கூட்டு வந்திருக்கலாம் தோணுது. டைரக்டர் தான், டைரக்டர் தான் பாஸ். உண்மைதான் கலைவா, லவ் பண்றவங்கள பொறுத்து இருக்கு, அவ்வளவுதான் சரிங்களா. லவ் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. ரெடி, நீங்க ரெடியா? ஓகேவா? நல்லா ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தலைவா கமிட்டட் இல்ல, லவ் பண்ணா ஜாலியா இருங்க, ஆனா சந்தேகம் பண்ணாதீங்க. கமிட்டட் ஆகுறவங்களுக்கு சந்தேகம் மட்டும் படாதீங்க, அவ்வளவுதான். மித்தபடி லவ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. உண்மைதான் தலைவா, லவ் பண்றவங்களை பொறுத்து இருக்கு, அவ்வளவுதான் சரிங்களா. லவ் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, அவ்வளவுதான். வேற லெவல்ல படம் எடுத்துக்கிறாரு, அடுத்த பாருமா வேற லெவல் எடுப்பாரு. யுவன் வேற லெவல், கண்டிப்பா படம் நம்பிக்கை வைக்கணும். அவ்வளவுதான், படம் நல்லா இருக்குங்கண்ணா, பெஸ்ட்டு. இந்த கோமாளியை விட இது இந்த படம் நல்லா இருக்குங்கண்ணா. இது சிம்பிள் அம்மா, கண்டிப்பாக எல்லாமே பார்க்கலாம். வேற லெவல்ண்ணா, சூப்பர் சூப்பர்ண்ணா, சூப்பர். ஏய் நல்லா படம், சூப்பர் படம், சூப்பர். கண்டிப்பாக எக்ஸோடுப்பா, நல்லா இருக்கு. வேற லெவல்ண்ணா, மூவி வேற லெவல், படம் நல்லா இருக்கு. படம் வேற லெவல், தொண்டை வாய்ஸ்ல தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு கிழிஞ்சிச்சு. டைரக்டர் தான், டைரக்டர் தான் சூப்பரா இருக்கும். வேற லெவல் சூப்பரா இருக்கும். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, ப்ரோ நான் லவ்ல பண்ண ப்ரோ, இதோ பின்னாடி தான் அவனை பாருங்க ப்ரோ, அவன் அவன் தான் ஃபோக்கஸ், இதோ அவன் தான், அவனுக்காக தான் அந்த கதையே. ஆமாண்ணா அவனுக்கு இதே கான்செப்ட் தான். நல்ல படம் சூப்பர் ப்ரோ, போடு கம்ப்யூட்டர் தான். ஓகே ப்ரோ, என்ன ஃபோன் மாதிரி ஐடியா இருக்கா? என்ன ப்ரோ ஃபோன் மாதிரி ஐடியா இருக்கா? இல்லை இல்லை. ஓகே, படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, யாருக்கெல்லாம் பிரேக்கப் வச்சா கண்டிப்பாக அவங்க பார்க்கணும். கம்ப்யூட்டர் இல்லை ப்ரோ, பிரேக்கப் வச்சு அதனால தான் எக்ஸ கூட்டு வந்துருக்கலாம்னு தோணுது. ஃபோன் மாத்திங்களா? ஆ கண்டிப்பாக மாத்த. படம் இருக்கு, ஆனால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். படம் படம் நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்ல படம். ஆ கம்ப்யூட்டர்
நல்லா இருக்கு படம். இப்போ இருக்க லவர்ஸ்ல பார்க்க வேண்டிய படம். சூப்பரா இருக்கு படம். மார்க் போடுறீங்க? 9. என்ன புரியல? சூப்பரா இருக்கு படம். நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. காமெடியா இருக்கு. வேற மாதிரி எடுத்திருக்காங்க. போச்சு மார்க் போட்டா போலாம். எவ்வளோ பை போடலாம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இல்லை அதான் என்ன சொல்கிறது, நிறையா ஃபஸ்ட்டு நடந்த லவ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி நிறையா எல்லாம் நம்மளோட அனுபவங்கள் அந்த மாதிரி இது மாதிரி இருந்துச்சு. ஓகேண்ணா, உங்களோட மெமரிஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கீங்களா? என்னோட மெமரிஸில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் நடந்த மாதிரி இருக்குது. நடந்த விஷயம் ஒன்றும் பெருசாக இல்லை. இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. லவ் மேரேஜ் தான். இல்லை அதாவது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி, நிறைய பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அவரே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ரெண்டு படமே நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல இதுதான். இப்போ இவரே வந்து புதுசாக வந்து ஹீரோ மாதிரி இல்லை, நல்லா புதுசாக ஆக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் பிடிக்கும். பார்க்கலாம். இப்படி சொல்ல முடியாது, இருக்கும். 10ல் ஒரு மூவியாக இருக்கலாம். டாப் 10ல் ஒன்று வரலாம். சான்சஸ் இருக்காங்க. சரி, சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் வெஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லவ் டுடே படத்துடைய இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா வந்து ரிவ்யூ வந்து நம்ம வந்து கிருத்யா சினிமாஸ் வந்து கேட்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து செம்மையான ரிவ்யூலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்தளவுக்கு வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சமூக வலைதளம் பார்த்தீங்கன்னா வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. அதனால் நேற்று எந்தளவுக்கு கூட்டமோ அதை விட பார்த்தீங்கன்னா வந்து பல மடங்கு இன்றைக்கும் கூட்டமாக இருக்குது. அதே போல் நாளை வருகின்ற சண்டேவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சினிமா பொறிக்காகட்டும் சலசோனாகட்டும் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துடைய திரையம்சம் பார்த்தீங்கன்னா வந்து கூடியில் வரும். அதாவது உங்களுக்கு பிடித்த விதத்தில் தெரிவிச்சு சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இன்னும் வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, நம்ம இன்றைக்கி நடந்த இந்த செகண்ட் டே பப்ளிக் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து பெரியளவில் வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.